ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய சூழ்நிலையில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே தான் போய்கிட்டே தவிர குறைஞ்ச பாடு கிடையாது. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி தான் வெளியில் வர்றது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தாந்திரிக ரீதியான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போடலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பரிகாரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசைக்கு மறுநாள் தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும். அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பட்சத்தில் உங்களுடைய கடன் அப்படின்றது படிப்படியாக வந்து குறைய தொடங்கும். உங்களுடைய வருமானமும் வந்து உயரத் தொடங்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் வந்து காராமல் போகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில். ஆனால் ஒருபோதும் நம்பிக்கை இல்லாமல் எந்த பரிகாரத்தையுமே வந்து செய்யாதீங்க. ஏன்னா நம்ம நம்பிக்கையோடு செய்கிறப்ப தான் அந்த பரிகாரமும் பலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்துக்காக நீங்கள் பெருசாக மந்திரங்கள் பூஜை புனஸ்காரம் அப்படின்னு எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கு வந்து தேவை கிடையாது. அதிகாலையில் எழுந்து சுத்தமாக வந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் மற்றும் ஏற்றி வந்து வைக்கணும். ஒரு சின்ன கிண்ணத்தில் சுத்தமான கல்லுப்பை வந்து எடுத்து பூஜை அறைக்கு தனியாக கொண்டு வந்து உங்கள் பூஜா ரூமில் வந்து வச்சுக்கிறோங்க. உங்களுடைய பூஜா ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான விரிப்பை வந்து விரிச்சிடுங்க. அது மேலே நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு, அதாவது கீழே ஏதாவது விரித்து தான் வந்து உட்காரணும், சும்மா உட்காரக்கூடாது. அது மேலே உட்காந்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்புலேருந்து ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறணும். இந்த உப்பை ரெண்டு உள்ளங்கையிலையும் கைப்பிடி அளவு உப்பு இருக்கிற அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. தியானம் செய்கிற மாதிரி சமணம் போட்டு நேராக வந்து உட்காந்துக்கிறணும். உங்களுடைய முதுகு தண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக வந்துட்டு இருக்கணும். குனிஞ்சு அந்த மாதிரி இருக்க வேண்டாம். தரையில் உட்கார்றது ரொம்பவே வந்து சிறப்பு. இப்போ உங்களால் தரையில் உட்கார முடியலை, வயதானவர்கள் இந்த வேண்டுதலை வந்து செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாற்காலி மேலே உட்காந்துக்கிட்டு நிமிர்ந்து உட்காந்து வந்து செய்யலாம். இதில் எந்த தவறும் வந்து கிடையாது. ஆனால் உங்களுடைய முதுகும் கழுத்தும் நேராக வந்துட்டு இருக்கணும். இரண்டு கைகளையும் உங்களுடைய தொடைப்பகுதியோட மேலேயோ இல்லை உங்கள் மடியிலேயோ உங்கள் சௌரியம் போல் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் தியானம் செய்யக்கூடிய நிலையில் தான் அமர போகிறீங்க, அவ்வளவு தான். எந்த கடவுள் மிக உங்களுக்கு வந்து பிடிக்குமோ அந்த கடவுளை வந்து நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை வந்து குறையணும் அப்படின்ற அந்த வேண்டுதலை மட்டும் நீங்கள் வந்து வைக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையும் அதே மாதிரி தியானமும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஆழ்ந்த நிலையில் இருக்கணும். அதாவது நீங்கள் நம்பிக்கையோடு வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல் தான் உங்களுடைய கஷ்டத்தை வந்து குறைக்கப் போகுது. 10-15 நிமிஷம் உங்கள் வேண்டுதலை வந்து முடிச்சுட்டு உங்கள் ரெண்டு கையிலையும் இருக்கக்கூடிய அந்த உப்பை கொண்டு போய் அப்படியே வந்து தண்ணீரில் வந்து கரைச்சிடுங்க. தொடர்ந்து வரக்கூடிய 5 மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் அமாவாசைக்கு மறுநாள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக வந்து உணர முடியும். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை அப்படின்றது படிப்படியாக வந்து குறைய தொடங்கும். அது நம்ம மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானமும் வந்து படிப்படியாக வந்து உயரத் தொடங்கும். ஒரே நாளில் வந்து எந்த ஒரு பரிகாரத்தையும் வந்து செஞ்சுட்டு நம்முடைய வாழ்க்கை வந்து மாறிடும் அப்படின்னு நாம் வந்து நினைக்க முடியாது. நம்பிக்கையோடு இப்படி தொடர்ந்து நம்மளுடைய வேண்டுதலும் சரி நம்மளுடைய முயற்சியும் சரி செஞ்சுட்டு வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான பலனை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து அள்ளித்தரும். அது கூட மட்டுமல்லாமல் நம்மளுடைய இறை நம்பிக்கையும் நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லதையே வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் தொடர்ந்து நம்பிக்கையோடு இப்படி வேண்டுதலை வந்து வச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.